ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்பவே சுவையான மணமணக்கிற ஒரு இட்லி பொடி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த இட்லி பொடி ரெசிபி வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ரைஸ்க்கு கூட போட்டு பிணைஞ்சி சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த இட்லி பொடி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு கப் வந்து கடலைப்பருப்பு, அதில் அரை கப்பு வந்து பார்த்திங்கன்னா உளுந்து, வெள்ளை உளுந்து இல்லைன்னா கருப்பு, ரெண்டு எது வேணால் சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து சேர்க்குறது ரொம்பவே நல்லது. அதே இதில் வந்து ஒரு கப் வந்து அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து புளுங்கல் அரிசி, நீங்கள் ரேஷன் அரிசி இது கூட எடுத்துக்கலாம். அதில் வந்து ரெண்டு கப்பு வரைக்கும் வந்து வறுகடலை எடுத்துருக்கு. மெஷரிங் கப் இல்லைன்னா இங்கே டம்ளர் இது மாதிரி இதில் கூட நீங்கள் தாராளமாக அளந்துக்கோங்க. அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, சொல்லதான் இந்த 3 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு கலந்து எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து மல்லி, மல்லி பார்த்தீங்கன்னா 2/3 கப்பில் வந்து மல்லி வந்து முக்கால் கப், அதாவது ஒரு கப் நீங்கள் கடலைப்பருப்பு எடுத்துருந்தீங்க அப்படின்னா முக்கால் கப் அளவுக்கு வந்து வர மல்லி எடுத்துக்கோங்க. சீரகம் வந்து 3 டேபிள் ஸ்பூன், மிளகு 3 டேபிள் ஸ்பூன், சீரகம் வந்து 3 டேபிள் ஸ்பூன், காய்ஞ்ச மிளகாய் வந்து 25 கிராம் எடுத்துக்கோங்க. இது வந்து கட்டி பெருங்காயம், கட்டி பெருங்காயம் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா தாராளமாக தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். அதை கடைசியாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பொடியில். 4 5 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, அப்புறமா தேவையான அளவு கல்லுப்பு. ஸோ நம்ம தேவையான பொருட்கள்லாம் முதல்ல எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதோட டீட்டெயில் மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு பொருளும் எந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து மல்லி எடுத்துக்கோங்க. மல்லி வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மல்லி வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா சூடாகி லைட்டாக அந்த பொரியிற மாதிரி ஒரு சவுண்டு வரும். ஸோ அது வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். ஸோ நம்ம கைவிடாமல் இது மாதிரி கிளறிட்டே இருந்தோம்னாலே சீக்கிரமாக வந்து இது பண்ணிடலாம். ஒரு ஸோ நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு போடுறக்காக ஒரு பெரிய பிளேட் வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து சீரகம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு மிதமான ஹீட்டில் வச்சு வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும், லைட்டாக சீரகம் வந்து சீக்கிரமாக புரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான், சீரகம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்ததான் வந்து குருமிளகு. குருமிளகு வந்து நல்லா சூடாட்டும், 1 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ குருமிளகு இது பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது வந்து வெள்ளை உளுந்து. இது வந்து வெள்ளை உளுந்து இல்லைன்னா கருப்பு, ரெண்டுமே எது வேணால் சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து சேர்த்தா உண்ணி நல்லாவே இருக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு லைட்டான ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உளுந்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து வறுத்துட்டு லைட்டாக வாயில் போட்டு ஒரு எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா அது நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், கடுக்குங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ உளுந்து கவித்தது வந்து அரிசி. அரிசி வந்து நீங்கள் ரேஷன் அரிசி, இட்லி அரிசி, புளுங்கல் அரிசி எது வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ அரிசி வந்து நல்லா பொரியிற வரைக்கும், அரிசி மட்டும்தான் கொஞ்சம் இதில் லேட் ஆகும், ஒரு 1 மினிட் மேலாகும், மற்றது எல்லாமே சீக்கிரமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா அரிசி வந்து பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் ஓகே. அடுத்து கடைசியாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு அதே மாதிரி தான் நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இது எல்லாமே வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி ரெடி பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் போதுங்க. அதுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக இந்த எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சிடலாம் நம்ம எல்லாத்தையுமே. அடுத்தது வறுகடலை. வறுகடலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது, லைட்டாக உங்களுக்கு சூடானால் மட்டும் போதும். வறுகடலை எடுத்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், அவ்வளோதான். அடுத்தது கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்லா அந்த கருவேப்பிலையும் நல்லா வந்து 1 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். ஸோ நல்லா மொழி மொழி வந்துருச்சு இல்லையா கருவேப்பிலை, இதையும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்ததான் வந்து இது வந்து கட்டி பெருங்காயம் சொன்னேன் இல்லையா. ஸோ இது இப்படியே நீங்கள் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணாலும் அதை வந்து நல்லா இது பண்ணி நல்லா ஒல்லி வரும். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து கொஞ்சமாக ஆயில் வச்சு ஆயிலில் நீங்கள் போட்டு எடுத்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து நல்லா ஒயிட் கலரில் வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்துடும். அடுத்தது வந்து கல்லுப்பு. கல்லுப்பு வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இந்த கல்லுப்பு கொடியை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு கூட வந்து வரமிளகாயை சேர்த்து பண்ணும்போது அந்த ஒரு காரல் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மிளகாய் வந்து வறுக்கும்போது ஸோ அது வராமல் இருக்குமாம்மா. ஸோ அதுக்காக தான் கல்லுப்பு கூட இதை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் காம்பு எடுத்துகிட்டு போகிறனா கூட போட்டுக்கலாம், நீங்கள் வந்து காம்போட எப்படி வேணால் சேர்த்துக்கோங்க, எப்படி சேர்த்தாலும் ஓகே தான். ஸோ அதையும் எடுத்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் இது பெருங்காயம் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே எடுத்து ஒரு நல்ல ஒரு பெரிய விரிப்பு மாதிரி எடுத்து, இல்லை பிளேட்டு இல்லைனா இது மாதிரி ஏதோ ஒரு துணி மாதிரி எடுத்து விரிச்சுட்டு அதில் வந்து நல்லா இது மாதிரி வந்து ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா இது மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஆறிச்சு, இப்போ வந்து மிக்சரில் போட்டு நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், சரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறினதுக்கப்புறமா இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப நைஸாக வேணும் அப்படின்னா நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, இல்லை லைட்டாக குறுன குறுனையாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணுமோ அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு பேட்ச் பேட்சாக போட்டு அரைச்செடுத்து இது மாதிரி ஒரு குண்டாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மிக்ஸிங் டைமில் தான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். சப்போஸ் சாப்பிட்டு பாருங்கள் லைட்டாக உப்பெல்லாம் பத்தலை அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஸோ நாங்கள் வந்து லைட்டாக அந்த பருபர அந்த கொரண கொரணியாக தான் லைட்டாக அரைச்சிருக்கோம். ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தல கொஞ்சம் உப்பு பத்தல, ஸோ அதனால் நாங்களும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாக்ஸில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா பொடியும் வந்து மொத்தமாக யூஸ் பண்ணாதீங்க, எல்லா பொடியும் எடுத்து ஒரு நல்ல ஒரு பெரிய பாக்ஸை வந்து ஏர்டைட் பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் டெய்லி யூஸுக்கு வந்து இது மாதிரி ஒரு சின்ன பாட்டிலில் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோடய காட் வந்து அவ்வளோ சீக்கிரமாக போகாது. இந்த பொடி பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.